சும்மா வந்து ஈவினிங் வாங்க, நம்ம சும்மா பேசலாம், ஜாலியாக ஒரு டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நானும் வந்தேன். சரி ஓகே, இன்றைக்கி சாரோட டின்னர் சாப்பிட போகிறோம், இன்றைக்கி பயங்கரமாக சாப்பிட போகிறோம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் அந்த ஃபுட்டில் வர, நானே எனக்கு சாப்பிட்றதெல்லாம் நல்லா பிடிக்கும், அதனால் சாப்பிடலாம் சொல்லி அது மைண்டில் ஓடிட்டே இருந்தேன். அப்படியே வந்துட்டேன், கம்மியாக தான் சாப்பிட்டு வந்தேன். ரொம்ப பேசுகிறோம் பேசுகிறோம் பேசுகிறோம், சரி எப்போ சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு டைம் வருது. ஆ ஓகேப்பா, சாப்பிட்றீங்களா எல்லாம் அப்படின்னு கேட்டீங்க. ஆ சாப்பிட்லாமே அப்படின்னு எடுத்தா ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஒரு பிரியாணி பாக்கெட் ஒன்று எடுத்து இப்படி வச்சிங்க. ஆ ஓகேப்பா, எல்லோரும் சாப்பிட்லாமாண்ணா. ஏன்ப்பா இந்த 100 ரூபாய் பிரியாணி தானேப்பா காலகாலமாக சாப்பிட்றேன், இதை சாப்பிட்றதுக்கு ஆங்கிறது இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி அன்றைக்கி ஒரு டேர்ன் ஆஃப் ஆச்சு சார். அன்னைக்கு யோசித்தேன், இனிமேல் நீங்கள் என்றைக்கு கூப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டு தான், சாப்பிட கூப்பிட்டா சாப்பிட்டுட்டு தான் வரணும்னு. இல்லைப்பா அதெல்லாம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் சார் அது கரெக்டு தான் சார். அதெல்லாம் டேஸ்ட்டு முடிச்சு சரி நமக்கு என்ன இருக்கும், ஓ விஜய் சார் டின்னர் சாப்பிட போறாரு அப்படின்னா நம்ம யோசிச்சுப்போம், ஓகே இந்த ராஜபோக மீல் ஒன்று நடக்க போது நம்ம உட்காந்து எல்லாத்தையும் சாப்பிட, இப்படி தான் மைண்டில் இருந்தது. நீங்கள் அந்த பிளாஸ்டிக் கவரை எடுக்கும்போது டோட்டலாக ஆஃப் அப்படியே பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸை, இவர் வேலைக்காவது அப்படியே சாப்பிட்டு வெளில போயிடலாம். இது இதே மாதிரி தான் நம்ம ஜார்ஜில் ஒரு வாட்டி ஷாப்பிங் போயிருக்கும் போது பார்த்தா, நீங்கள் பார்த்தா அதே சிம்பிள் லைஃப் ஸ்டைல், இப்போ சாப்பாடு இந்த மாதிரி. அப்புறம் ஒரு ஷாப்பிங் போனால் ஷர்ட்டோ செருப்போ எதுவாக இருந்தாலும் ஒரு அதை ஒரு 10 வாட்டி பார்க்குறீங்க, அது கரெக்டாக ஓகே. அது வந்து நம்ம கொடுக்குறது காசுக்கோ இதுக்கோ வர்த்தா வேல்யூவா, நமக்கு பிடிச்சிருக்கா, அதில் அதுக்கே உங்கள் அவ்வளோ ஒரு மைண்டு ஸ்பெண்ட் பண்ணி கரெக்டாக ஒரு நார்மல் வெரி சிம்பிள் லைஃப் மாதிரி இருக்குது சார். பார்த்தா இது வந்து வெளியிலேருந்து நான் ஃபஸ்ட்டு உங்களை மீட் பண்ணுறதுக்கு மாதிரி நான் இப்படி யோசிக்கல. ஏன் நீங்கள் உங்களை பர்பஸ்ஃபுல்லாகவே சிம்பிளாக நம்ம இருக்கணும்னு வெளியில் காமிக்கிறதுக்காக அந்த மாதிரி இருக்கா, இல்லை நேச்சுரலாகவே நீங்கள் அப்படியா அப்படின்னு எனக்கு அப்போ டவுட் இருந்துச்சு. இல்லைப்பா நம்ம அவ்வளோதான்ப்பா. அது வந்து எனக்கு வந்து உங்கள் கூட பழக பழக தெரிஞ்சிச்சு, ஓகே இவர் இப்படி தான் போல இருக்கு. அந்த நம்ம சூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப நார்மலாக 100 ரூபாய் பிரியாணி. ஸோ அதனால் கருத்து என்னென்னா, அவர் கூட சாப்பிடவும் போகக்கூடாது, ஷாப்பிங்கும் போகக்கூடாது, அதனால் ஃபாரினும் போகக்கூடாது, எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே சார், இதுக்க புரியுது சார் எனக்கு, இப்போ க்ளீனாக புரிஞ்சிச்சு. ஏன்னா இப்போ பீச்சில் எல்லாம் கேட்டே இருப்பாங்க சார், எப்போ நமக்கு வந்து நம்மளை ட்ரீட் வைப்பார், எப்போ எங்கேயாவது இந்த மாதிரி நடந்தால் ஃபாரின்லாம் கூப்பிட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லாம் சார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். சரி அவங்கள அப்படியே விட்டுருவோம் அப்படி இல்லை.